பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு சுவிசேஷம் 8:33 அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் படப்போகிற பாடுகளை குறித்தும் அதற்கு பிற்பாடு அவர் உயிர்த்தெழுகிற காரியத்தை குறித்தும் சீஷர்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். அதனுடைய 31 பாருங்கள். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் பேதுரு என்ன செய்கிறான் என்றால் அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். எப்படி கடிந்து கொள்கிறான்னா, இது நடக்கக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது. அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் எப்படி சிந்திக்கிறோம்? நம்மில் பெரும்பாலானோர் என்று சொல்வதை விட ஏறக்குறை எல்லாருமே மனுஷனுக்கு ஏற்றவைகளை தான் சிந்திக்கிறோம். இங்கே மனுஷனுக்கேற்ற சிந்தை என்ன, தேவனுக்கேற்ற சிந்தை என்ன, அவர் சொல்லிய வார்த்தைகளிலிருந்தே பார்க்க முடியும். 31 மீண்டும் பாருங்கள். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதப்பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு அதன் பிறகு பாருங்கள், 3 பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க துவங்கினார். 2 கர்த்தர் சொல்லுகிறார். என்ன 2? 1, இங்கே உண்டாகிற பாடுகள். 2 என்ன? பாடுகளுக்கு பின்பாக உண்டாகிற மேன்மை, அதுதான் உயிர்த்தெழுதல். இந்த 2 தான் கர்த்தர் போதிக்கிறார். பேதுரு பாடுகளுக்கு பின்பாக உள்ள உயிர்த்தெழுதலை குறித்து சிந்தியாமல் இப்பொழுதுள்ள பாடுகளை குறித்து சிந்தித்து அதன் மேல் கவனம் வைத்து அவன் அவரை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், இவைகள் சம்பவிக்கக்கூடாது. எவைகள் சம்பவிக்கக்கூடாது? உயிர்த்தெழுதல் சம்பவிக்கக்கூடாது என்றால், இல்லை, இந்த பாடுகள் இந்த கஷ்டங்கள் சம்பவிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. அப்படி என்றால் ஒரு தேவப்பிள்ளை எதை சிந்திக்க வேண்டும் தெரியுமா? இக்காலத்து பாடுகளை அல்ல, இனி வெளிப்பட போகிற மகிமையான காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்ன? பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த காரியம். அதை அவர் நினைத்து இங்கே அவர் படுகிற அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இனி வெளிப்பட போக மகிமை, தேவனுக்கேற்ற சிந்தை என்பது அப்படிதான். அதுதான், இந்த சோதனைக்கு பின்பு எனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, இந்த பாடுகளுக்கு பின்பு எனக்கு ஒரு மேன்மையான காரியம் இருக்கிறது, மகிமையான காரியத்தை கற்று வைத்திருக்கிறார். இன்று ஒருவேளை வேதனையாக இருக்கலாம், என்னுடைய பின்னாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இதுதாங்க தேவனுக்கேற்ற சிந்தை. ஏனென்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயமாய் தெரியும், ஆண்டவர் ஒருபோதும் அவருடையவர்களை பாழாக்குவதற்காக பாடுகளை அனுமதிக்கவே மாட்டார். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடுகளை சோதனைகளை அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களை பாழாக்குவதற்கல்ல, அது உங்களை பயிர் நிலமாக்குவதற்கு, உங்களை பழக்குவிப்பதற்கு. சமுத்திரத்திலே பேதுரு தாழ்ந்து போனான். எதற்காக? அதை தேவன் அனுமதித்தார். அவனை விசுவாசத்திலே பழக்குவிப்பதற்கே அன்றி அவனை கடலிலே பாழாக்குவதற்கு அல்ல. ஆமென். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியுங்கள். யோபு அப்படி சிந்தித்ததுனால தான் சொல்லுகிறான், அவரனை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று. கர்த்தர் நல்லவர், நம்மையும் கர்த்தர் அப்படியே மாற்றுவாராக. ஆமென். இக்காலத்து பாடுகளை குறித்து தான் நாம் அதிகம் கவலை கொண்டிருப்போமானால் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெயம் பெறுவோம்,
மனுஷனு கேட்ட சிந்தனை வேண்டாம். ஆண்டவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மில் ஓங்காதபடிக்கு அவர் அதை காண்பித்து தருகிறார். என்ன செய்கிறார்? கடிந்து அப்புறப்படுத்துகிறார். எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஆமென். இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் முன்னாக வரவே கூடாது, அது எனக்கு பின்னாக போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். இப்படிப்பட்ட எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் நம்மில் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. மேலானதையே சிந்திப்போம். தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, மனுஷனுக்கு ஏற்றவைகளை நாங்கள் பல நேரங்களிலே சிந்திக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும். எங்களை இப்படிப்பட்ட நினைவுகள் எவ்விதத்திலும் மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.